வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையில் உள்நாட்டு பிரச்சனையில் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது இலங்கை தமிழர்களுடைய விடயங்களுக்கு மிக முதன்மையான ஒரு களத்தை கொடுப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறது என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கின்றன. டெல்லி வட்டாரங்களை பொறுத்தமட்டில் அங்கிருந்து சொல்லப்படுகின்ற செய்தி அல்லது அங்கிருந்து வெளிவரக்கூடிய சில தகவல்கள், இலங்கையை பொறுத்தமட்டில் இலங்கைக்குள் தமிழர்களுக்கான நகர்வுகளை மிக தெளிவாக எடுத்து அவர்களுக்கான தீர்வை எழுதுவதற்கு இது சரியான களமாக இருக்கிறது. இந்த களத்தை நிறைவேற்றுவதற்கு இந்தியா தன்னுடைய முனைப்பை காட்ட வேண்டும் என்பதில் தெளிவாகி அதற்கான களங்களை அவர்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கிறது டெல்லி வட்டாரங்களை பொறுத்த செய்திகள். ஏறக்குறைய அதனை மையப்படுத்திய நகர்வுகள் தான் தொடர்ச்சியாக இப்பொழுது இலங்கையில் நடக்க தொடங்கி இருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கான தீர்வுகளை குறித்த கருத்துகள் பரிமாறப்பட்டன. குறிப்பாக தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து இதற்கான களங்களை உருவாக்க வேண்டும், ஒரு கலந்து ஆய்வு நடத்துவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று இலங்கையின் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதுபோல இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய அலி சப்ரி அவர்கள் கூட இதையே மைய கருத்தாக எடுத்து அவரும் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இந்த வருடத்திற்குள் ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் ரீதியான தீர்வுகள் சுமூகமான முறையில் பேசி தீர்க்கப்பட்டுவிடும் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டன. இப்பொழுது வருகின்ற 12ஆம் தேதி அதற்கான கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஒரு முடிவை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றும், அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழர்களுடைய அரசியலுக்கான தீர்வுகள் குறித்த விடயங்கள் முன்னெடுத்து வைக்கப்படும் என்கின்ற விடயமும், குறிப்பாக இந்தியாவால் முன்னெடுத்து வைக்கப்பட்ட 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய சாராம்சங்கள் கொண்ட ஒரு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்படும் என்கின்ற செய்திகள் வர தொடங்கி இருக்கின்றன. இது தமிழர்களுடைய விடயத்தில் ஒரு பேசுபடு பொருளை இலங்கை மண்ணில் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் சர்வதேசம் இந்த விடயத்தில் தலையிட்டு தங்களுக்கான தெளிவான ஒரு நீதிக்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழும்பியிருக்கின்றன, கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில்தான் இலங்கைக்குள் சீனாவின் ஆதிக்கங்களை மையப்படுத்திய தகவல்களும் வந்த வண்ணம் இருந்தன. அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில் எப்படியாவது சீனா தன்னுடைய காலூன்றலை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அது களம் அமைத்தது. இதற்கு அது பல திட்டங்களை கையில் எடுத்தது. இதற்கு யாழ் மாணவர் ஒன்றியம் தெரிவித்த எதிர்ப்பை குறித்து கடந்த காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். யாழ் மாணவர் ஒன்றியம் எடுத்த அந்த அதிரடி நடவடிக்கை சீனாவின் வடக்கு கிழக்கு பகுதியில் உட்புகுதலை தடுப்பதற்கான ஒரு களத்தை அது உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் களத்தில் இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே சீனாவிற்கு எதிர்ப்பலைகள் உருவாக்கப்படுகின்றன. இந்தியாவின் அழுத்தத்தில் ஈழத்தமிழர்களுக்கான 13வது சட்டத்திட்டத்தின் சாராம்சங்களை மையப்படுத்தி ஒரு தீர்வு கொடுப்பதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறது. சமஷ்டி முறைமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று தமிழ் கட்சிகள் அறிவிக்கிறது என்று இலங்கை மண்ணில் தமிழர்களுடைய விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்னொரு அதிரடி நிகழ்வும் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், புலம்பெயர்ந்த தமிழர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், 2009 பின் இறுதிக்கட்ட போர் முடிவடைந்த பின்பு திக்கற்றவர்களாக தமிழர்கள் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட அந்த வேளையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அறிவு சார்ந்த களத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஈழம் சார்ந்த விடயங்களுக்கு என்னென்ன நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் கலந்து பேசி அதற்கான களங்களை அவர்கள் எடுப்பதும், ஈழத்தில் ஏற்பட்ட அந்த இனப்படுகொலைக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று உலக அரங்கில் அழுத்தம் கொடுப்பதற்கான களங்களை உருவாக்குவதும், சர்வதேச நீதிமன்றத்தின் முன் இலங்கை குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்றதை வலுப்படுத்துவதற்கும் அவர்கள் களங்களை அமைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் தான்
உலக அரங்கில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக அமைந்தது. வருகின்ற ஞாயிறு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 5வது அமர்வு நடைபெற இருக்கிறது. இந்த அமர்வு 3 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. ஞாயிறு தொடங்குகின்றது. லண்டனில் இந்த அமர்வு தொடங்க இருக்கிறது. இந்த அமர்வில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட இருக்கிறார்கள். இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அமர்வு ஈழத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்கிறார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். அதில் குறிப்பாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் பொருளாதார விடயத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இலங்கைக்கு எந்த விதமான வலுவான களங்களை உருவாக்க முடியும் என்கின்ற விடயம், வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களை மையப்படுத்தி அரசு சார்பில் எடுக்க இருக்கக்கூடிய சமஷ்டி முறைமைகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியலில் தமிழர்களை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது தமிழர்களை மீண்டும் சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய விடயங்கள் எடுத்து வைக்கப்பட இருக்கிறதா போன்ற கேள்விகளுக்கான ஆய்வுகள் அங்கு நடத்தப்பட இருக்கின்றன. அதுபோல ஐநா மன்றத்தில் வைத்த கருத்துகளின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழர்களுடைய மனநிலை எதனை மையப்படுத்தி பயணிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான முடிவை எழுதுவதற்கு ஆட்சியாளர்கள் முனைப்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய களங்களையும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இந்த அமர்வில் முன்னெடுத்து வைக்கப்படும் என்கின்றது செய்தி. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தற்பொழுது உலக அரசியல் உற்று நோக்கக்கூடிய களங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். வடக்கு கிழக்கு பகுதியில் வீழ்ச்சியை நோக்கி தமிழ் சமூகம் சென்ற பொழுது அவர்களை மீட்டெடுப்பதற்கான அனைத்து களங்களையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுப்பதற்கும் அதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பெரும் பங்காற்றியது என்பது மறுப்பதற்கு இல்லை என்று வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெருமிதம் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல உலக அரங்கில் பல நாட்டு தலைவர்களை அழைத்து 2009 எங்கள் மண்ணில் நடந்த இனப்படுகொலைக்கான தீர்வை எழுதுவதற்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் என்கின்ற கோரிக்கை வைப்பது மட்டுமல்லாமல் அந்த இனப்படுகொலையில் நடந்த விடயங்களை சர்வதேசங்களிடம் கொண்டு செல்வதற்கான களங்களையும் எடுத்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் செயல்பட்டதின் காரணமாகத்தான் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான அழுத்தமான ஒரு தீர்மானம் உருவாக்கப்பட்டது என்பது மறுப்பதற்கு இல்லை. இந்த சூழலில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இந்த அமர்வில் உலக அரசியலை மையப்படுத்தி இலங்கைக்கான தீர்வை எப்படி கொண்டு வருவது என்பதை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்பது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தொடர்புகளை மையப்படுத்தும் இந்தியாவோடு பயணிக்கக்கூடிய களங்களை மையப்படுத்திய கருத்துகளும் பரிமாறப்படும் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். 3 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த அமர்வில் வேறு என்னென்ன களங்கள் பேசப்படுகின்றன, ஈழ விடயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, தமிழர்களுக்கான விடிவை மையப்படுத்தி புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுக்க இருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் என்ன போன்றவற்றை நாம் அறிவதற்கு காத்திருப்போம். நன்றியுடன் இன்பா.